வணக்கம். இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ப்ளாக் தான். இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாள் சண்டே சஷ்டி. அன்றைக்கே நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு வேலையாக பூஜை சாமான் வாஷ் பண்ண போட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பூஜை சாமான் இருக்கும், வாஷ் பண்ணி எடுக்கவே 2 ஹவர் மேலே ஆகிடும். ஊறுறதுக்குள்ள வீட்டில் வந்து எல்லா வேலையும் சைட் பை சைட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்கிற ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான திங்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஹாலில் எடுத்துன்னு வந்து எல்லா ஃபோட்டோஸையும் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து க்ளீன் பண்ணி பட்டை விபூதி குமுகம் வச்சு முடிச்சுட்டேன். எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் தான் பூஜை சாமான் வாஷ் பண்ண போயிருந்தேன். பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்குமே வந்து குங்கும மஞ்சள்லாம் வச்சு வாசப்படியிலும் வச்சு கோலம் சின்னதாக போட்டிருந்தேன் இன்றைக்கி சஷ்டினால். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பெருசாக போட்டுக்கலான்னு எல்லா ஒர்க்கும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓரை டைமில் நம்மளோட முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு நம்மளோட சஷ்டி பூஜையை சிறப்பாக முடித்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்க நாங்கள் கடைக்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு தேவையான வஸ்திரம் பானை புல்லாங்குழல் எல்லாமே வாங்கிட்டு இருக்கும் போது தான் என்னோட வீட்டு ஞாபகம் ரொம்ப வந்துருச்சு. என்னோட வீட்டில் வந்து ஒரு வருஷமும் வந்து டியூஷன் ஃபீஸில் வந்து சேர்த்து வச்சு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு திங்ஸாக வந்து வாங்கி வீட்டில் வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து இப்போ ஞாபகம் வந்துருச்சு. செம்ம ஸ்பெஷலாக இருக்கும் இந்த டேவே கிருஷ்ணருக்காக. எங்கள் வீட்டுக்கும் எல்லாமே முடிச்சுட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி மார்னிங். எல்லோ கலரில் புது நைட்டியில் மங்களகரமாக டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங்கே எழுந்து சஷ்டிக்கு போட்ட கோலத்தெல்லாம் பெருக்கி வாரிட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நைட்டே வந்து பூஜை சாமான்லாம் எடுத்து ஹாலில் வச்சுட்டு தான் படுத்தோம். சிம்பிளான பேக்ரவுண்ட் தான் செட் பண்ணியிருந்தோம். என்னோட வீட்டில் வந்து எல்லாமே இருக்கும், இங்கே வந்து அவ்வளோவா திங்ஸ் இல்லாதனால நான் சிம்பிளாக வந்து பேக்ரவுண்ட் வச்சுட்டேன். இதெல்லாம் தான் கிருஷ்ணருக்கு வாங்கியிருந்தோம். பேக்ரவுண்ட் செட்டப்போ முடிச்சாச்சு, நல்லா சூப்பரா. கிருஷ்ணரை லைட்டா தண்ணி போட்டு கழுவிட்டு தொடச்சிட்டோம். கிருஷ்ணருக்கு வந்து வேஷ்டி கட்டலான்னு சொல்லிட்டு புது வேஷ்டி எடுத்து அவருக்கு வந்து கட்டி விட்டுருந்தேன். எனக்கு தெரிஞ்ச டைப்பில் வந்து அவர் கட்டி விட்டுருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒட்டியானும் செயின் அவரோட ஆக்சசரிஸ் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டேன் லைன் பை லைனாக. ஒன்று ஒன்றும் கடவுளுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது பேர் வாங்கி இதெல்லாம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வந்து கிருஷ்ணரை வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ணிட்டேன். சாருக்கு இன்னைக்கு பர்த்டேல, ஸோ வந்து கொஞ்சோண்டு அவருக்கு பிங்க் கலர் மேக்கப்லாம் போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஹை ஷேடோ சீக்ஸ்லாம் வந்து ஹைலைட்டர்லாம் போட்டு சூப்பராக சாரை வந்து இன்றைக்கி பர்த்டே சாரை வந்து ரெடி பண்ணியாச்சு நம்ம.
கிருஷ்ணரை கண்ணு வச்சுன்னு சொல்லிட்டு என்னோடய மாமியார் வந்து பின்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் ஐலைனர்லாம் போட்டோன்னு சூப்பராக இட்டார் சாரு. இதெல்லாம் பண்ணும் போது என்னோட வீட்டோட ராதே கிருஷ்ணர் ஞாபகம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வருது. ஃபைனலி வந்து கிருஷ்ணர் வந்து ரெடி ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பாருங்க. இவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க புது கிருஷ்ணர். இவர் வந்து தொடச்சி மட்டும் விட்டுட்டு நாமம் போட்டேன். ஃபைனலாக வந்து டிஸ்டி போட்டு மட்டும் வச்சுட்டு பூ நகைலாம் போட்டு விட்டாச்சு. வேறு எதுவுமே பண்ணலை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காரு. ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர், அஞ்சு பேர், ஆறாவது பேர் மேல ஆகுறாரு. அப்புறம் எல்லாரையும் எடுத்து மேலே வச்சாச்சு. வச்சுட்டு அன்னைக்கு கிருத்திகையில் முருகர் எப்படி மறக்க முடியும், அதனால் மதியானம் அவருக்கு சாதம் படையல் வச்சுட்டு அவருக்கும் வந்து பூஜை பண்ணியாச்சு. ஈவினிங் போல் கிருஷ்ணருக்கு வந்து பூவெல்லாம் போட்டு விட்டாச்சு. ஏன்னா மார்னிங்கே போட்டால் வாடிடும்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெத்திலையும் கொஞ்சம் அவருக்கு பிடிச்ச வாசனை பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா சாமிக்குமே வந்து இந்த தாமரை வச்சா வந்து ரொம்ப நல்லது, அதனால் தாமரையும் வந்து அழகாக வச்சாச்சு. நான் இன்றைக்கி பின்வாஸில் வந்து என்ன கோலம் போட்டிருந்தேன்னா புல்லாங்குழல் வித் மயில் வரைஞ்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு கலரை வச்சு வரைஞ்சிருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக குத்து விளக்கு வந்து மறந்துட்டோம். அதுக்கப்புறம் மேலேருந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குங்கும மஞ்சள்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிருஷ்ணருக்கும் வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கில் நெய்யெல்லாம் ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து நம்மளோட கிருஷ்ணரை வந்து கூட்டிகிட்டு வரப்போ ஆயிடுச்சு. கிளம்பிட்டு கிருஷ்ணர் கால் தான் போட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாவில் போடுறேன். எங்கள் வீட்டில் இந்த மாவில் நாங்கள் போட மாட்டோம். இங்கே வந்து அழகாக வந்து மாவில் போட்டிருந்தேன். ஜிஷ்ணு வந்து சொல்லிட்டு இருந்தார் என் காலை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிற குட்டி குட்டியாக வேணும்னு சொல்லிட்டு, அதனால் குட்டி குட்டியாக அழகாக வச்சுட்டு ஃபைனலி வந்து புஷ்பமும் போட்டுட்டு வந்துட்டேன். எல்லா காலுக்குமே வந்து கிருஷ்ணர் நடந்து வர்றாருல, அதனால் அவருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நானும் ரெடியாக போயிட்டேன். ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு இன்றைக்கி கிருஷ்ணர் ஜெயந்தியில் அவரோட நாமத்தை போடாதிருந்தா எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நாங்கள் வந்து அவரோட நாமத்தை வந்து போட்டுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு கிருஷ்ணரில் ஜிஷ்ணு அவர்
எல்லாத்துக்கும் வந்து அழகாக நாமம் போட்டு முடிச்சுட்டு நம்மளோட பூஜையை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே நிலைவாசலில் தான் நம்ம பூஜை பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்மளோட பூஜை ரூமில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணராண்ட இருக்கிற ஐயப்பன் விளக்கும் ஏற்றி முடிச்சாச்சு. எப்பவுமே வந்து சாமிக்கு வந்து இலை போடுறதா இருந்தாலும் பிரசாதம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே நம்ம படையெல்லாம் போடணும். சாமிக்கு பிரசாதம் எல்லாமே வைக்கணும். எல்லா கிருஷ்ணருக்கும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெண்ணெயெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச பலகாரமும் வச்சிருந்தோம். இன்னைக்கு கிருஷ்ணருக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம், அவுல பிடிச்ச லட்டு, அண்ட் தென் அப்பம் நம்ம வீட்டில் செஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் பால் தயிர் எல்லாமே வச்சு கடையில் வாங்கின ஸ்வீட்ஸ் காரம் எல்லாமே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து முருகப்பெருமானுக்கு அவரையும் வந்து விட்டுறக்கூடாது இல்லை, கிருஷ்ணர் வந்தார்னா அவர் எப்படி மறக்கிறது, அவருக்கும் ஃபஸ்ட்டு அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஆர்த்திலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு காமிச்சு முடிச்சாச்சு. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன வருஷம் வந்து ராதே கிருஷ்ணரை வந்து மனசார கும்பிட்டேன், இன்றைக்கி வந்து அவர் பக்கத்தில் ஜோடியாக நிற்கிற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிருஷ்ணர் வந்து எல்லாமே நிறைவேற்றி வச்சுட்டாரு. ஃபைனலி எங்கள் மாமியார் காலையில் விழுந்து கும்பிட்டுட்டு ஜிஷ்ணுக்கு ரொம்ப ஆசை அவர் காலில் விழுந்து கும்பிடணும்னு சொல்லிட்டு அவர் காலையில் விழுந்து கும்பிட்டுட்டேன். ரொம்ப ஹாப்பி ஜிஷ்ணு. நைட்டு போல் அவங்க அக்கா பையன் வந்திருந்தான், அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால் வந்து எதுவுமே பண்ணலாம சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அழகாக வந்து நாமெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன். நான் வந்து குட்டி கிருஷ்ணன் அம்மா ஒரே ஃபீலிங்கா இருக்கு. இப்போ நான் பார்த்தானே ஃபீலிங் தான் கிருஷ்ணரே வந்துட்டாரு அப்படின்னு நல்லா இருக்கா? ஃபைனலி எல்லா பூஜையுமே சூப்பராக முடிஞ்சாச்சு. இவ்வளோ வருஷம் நான் ராதே கிருஷ்ணரை கும்பிட்டு எங்களோட ராதே கிருஷ்ணர் எனக்கு எல்லாமே நல்லதே பண்ணியிருக்காரு, இனிமேட்டு வந்து நல்லதே பண்ணுவார். அடுத்த வருஷம் என்னோட பூஜைக்கு கண்டிப்பாக எல்லாருமே வரணும். ராதே கிருஷ்ணா. என்னோட கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய், லவ் யூ ஆல். என்ன போல் வாழ்க்கை.